ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு டெம்பிள் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகிறோம். ஒரு முக்கியமான வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. அது வந்து நான் மனசில் நினச்சிருந்தேன். அது நடந்தால் நான் ஸ்கூட்டி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவேன்னு. அதே மாதிரி வந்து அந்த அம்மா வந்து எனக்கு அந்த எனக்கு வந்து நான் மனசில் நினச்சது அப்படியே நடத்தி கொடுத்தாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரம்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக 1 வீக்லேயே வந்து நான் வந்து இன்னைக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போகிறேன். ஸோ இன்னைக்கு வீக் டேஸுங்கிறதுனால வந்து கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு கெஸ் பண்ணிகிட்டே தான் போனேன். பட் அதே மாதிரி தாங்க, அம்மாவை நல்லா பார்க்க முடிஞ்சது. எனக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ கூட்டமே இல்லை, ஸோ சந்தோஷமாக. எனக்கு டவுட்டாகவே இருந்தது இன்றைக்கி நிறைவேற்ற முடியுமா, ஏதாவது தடங்கள் வருமா அப்படின்னே நினச்சிட்டே போகிறேன். பட் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஹாப்பியாக என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன். அந்த அளவுக்கு வேண்டியிருந்தேன் அந்த ஒரு விஷயத்துக்காக. கடவுள் எனக்கு அம்மா வந்து நான் நினச்சது அப்படியே எனக்கு நடத்தி கொடுத்தாங்க. அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான். ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இறக்குற பெரியபாளையத்தம்மன் கோவில் கிட்ட வந்துட்டோம். அதனால தான் பச்சை பச்சையாக வயலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ளசண்டாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் போயிருப்பீங்க மேக்ஸிமம் அம்மா பெரியபாளையத்தம் கோவிலில். ஸோ போகிற ரூட்டு தான் அது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அப்போ வந்து அந்த வயல் மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப. எனக்கு ஆக்சுவலி நாங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோம், அந்த லாஸ்ட் வரைக்கும் போனாங்க, என்ன தான் இருக்கும், கிராமம் இருக்குமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பெரியபாளையம்மன் கோவிலுக்குள்ளே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஃபுல்லாக கடைகள் தான் அங்கே இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் தெரியும் பாருங்க. ஆக்சுவலி பெரியபாளையம் அம்மன் கோவிலோட கோபுரம் தெரியும். அது உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கட் பண்ணோன்னாலே கோவில் தான் வரும். அதை பார்த்தீங்கன்னா அதுதான் பெரியபாளையம் கோவில், அம்மன் கோவிலோட கோபுரம் இருக்குல்ல, தூரமாக தெரியும்ல. ஸோ அதுதான் அது. அப்படி நேராக போயிட்டு கட் பண்ணோன்னு தான். ஆக்சுவலி நான் வந்து உள்ளே போயிட்டுலாம் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம ஃபோனில் நான் எடுக்கலாம், பட் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளுடைய சாமி மட்டும் கும்பிட்ற மனமார்ந்து நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ அப்போ வந்து எந்த வீடியோ எந்த இதுவுமே கிடையாது. ஸோ சும்மா என்ட்ரன்ஸில் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்தேனே தவிர, உள்ளே போனதுக்கப்புறம் ஃபோன் சைலண்டில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு தான் நான் எடுத்தேன். பட் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி கோவிலுக்கு போனால் எடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு சாமி கும்பிடும்போது அந்த ஒரு மைண்டில் வந்து கடவுளோட நினைப்பு மட்டும், அதாவது ஆத்மார்த்தமான பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ நான் அப்படி தாங்க, நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. உள்ளே போய் செப்பல் கழட்டும் போது கொஞ்சம் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ நேரம் அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடியில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தருண்டியத்துக்கு ஃபஸ்ட்டு மொட்டை வந்து அங்கே தான் அடிச்சு மொட்டை அடிச்சிருந்தோம். செம்ம ஆக்சுவலி நாங்கள் சண்டேஸில் போயிருந்தோம். பட் செம்ம கூட்டமாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தாங்க நாங்கள் பார்த்தோம். ஆனால் அப்போ நினச்சிக்கோங்களேன் கூட்டமே இல்லைன்ட்டு. செப்பல் வந்து இந்த பாக்ஸில் கழட்டி பாருங்கள், செப்பலே கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கடையில் கழட்டி இருப்பாங்கன்ட்டு. ஸோ உள்ளே நாங்கள் என்டர் ஆகிட்டோம். அது பொங்கல் மண்டபம், இங்கே தான் வேண்டுதல் ஒவ்வொன்றா இருக்கிற இடம் தான் அது. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை, உள்ளே ஜஸ்ட் அதுக்கு டேர்ன் பண்ணுற வரைக்கும் தான் நாங்கள் எடுத்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து பையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பின்னாடி எடுத்துட்டு அதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. பட் அம்மன் சன்னதியில் மட்டும் எடுக்கக்கூடாது, அதர்வைஸ் நம்ம எடுக்கலாம். பட் நான் எதுவுமே எடுக்கலை, அதோடு நான் க்ளோஸ் பண்ணிட்டு நேர வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கேப்சர் பண்ணேன். அந்த ஒரு ஃபீலிங் அப்படியே இருந்தது எனக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான், எனக்கு ஃபாஸ்டிங்கிறதுனால நான் வந்து ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அந்த வெயிலில் போயிட்டு வந்தது. ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு ஃபேஸே பார்த்தீங்கன்னா. பட் என்னவா இருக்கட்டும், பட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்த மைண்டு வேண்டுதல் நிறைவேற்றினது வந்து அதுவும் கடவுளோட அந்த அம்மாவுடைய பவானி அம்மாவுடைய பிளஸ்ஸிங் மட்டும்தான் என்னால் வேண்டுதல் நிறைவேற்ற முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லி வந்து இப்போ ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் கூட விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கா. ஸோ இன்றைக்கும் மழை பெஞ்சுது, கிளைமேட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி சூடாகவே இருக்கானா கூட. ஸோ நான் தருண்டித்தாவோட ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் இன்னும் வரலையா, அதான் பால்கனிலேயே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். டைம் வேறு ஆயிடுச்சு, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா அவர் வந்துட்டார். இப்போ நேராக பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கோவிலேருந்து வரும்போது வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக பென்டன் வாட்ச் அந்த மாதிரி தீத்தாக்கு வந்து நான் பிங்க் கலரில் வாங்கினேன், தருணுக்கு வந்து ஒரு ப்ளூ. அதில் வந்து லைட் எரியும், அப்புறம் பிக்சர்ஸ் இப்படி டேர்ன் ஆகிட்டே வரும். நிறைய பிக்சர்ஸ் நம்ம லைட் அடிக்க நிறைய பிக்சர்ஸ் டேர்ன் ஆகும். ஆக்சுவல் டைமும் காமிக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச் தான் அது. ஸோ நல்லா பசங்க என்ன சொல்கிறது, அந்த டைமிங் அப்படியே நம்பர்ஸ் தான் தெரியும்ல, அந்த மாதிரி தான் லைட் எரியுது. அதை கொஞ்சம் வச்சு விளையாடிட்டே இருந்தேன். ஆக்சுவலி எக்ஸாம் போயிட்டுருக்குங்க, ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குமே.
இப்போ வந்து இந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் வந்துட்டு மாமியாருக்கு மட்டும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் தான் சாப்பிட்டாங்க, நான் ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன். ஸோ நைட்டுக்கு மட்டும் குழம்பு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி அரிசி வந்து இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு 3.5 கிளாஸ் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், எப்போவுமே பத்தாமல் போகக்கூடாது. அதனால தான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து புதினா இலை மல்லி இலை எல்லாம் வந்து எடுத்து கழுக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமேட்டு வெங்காயம் ஒரு 4 சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டன் எனக்கு கிடைக்கல, சரி ஓகே 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் போடும், அதுக்காக தான் வந்து மில் மேக்கர் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு முடிவு பண்ணதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ண முடியல. ஏன்னா முந்தின நாளே நான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரெடி அந்த இன்ஸ்டண்ட்டாக இருக்கும்ல கடையில் கிடைக்கும்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன், எப்படி இருக்குன்ட்டு தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50 கிராம் 5 ரூபாய் சீப்பாக தான் இருந்தது, நல்ல பிராண்ட் நல்ல கடையில் தான் நான் வாங்கினேன், நல்ல பிராண்டட் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வரும்னு கூட தெரியல, பட் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.